காயத்தோடு இருக்கிற கைகளுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஆயின்மெண்ட் போட்டு விட்டு அதுக்கப்புறம் பெயின் கில் டேப்லெட் எல்லாம் கொடுக்குறாங்க. நீ இங்கே ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து படுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கையில் வந்துட்டு அப்படியே சூரியசரை பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. நம்ம கையிலோட கையை பிடிச்சி சூரியசர் அப்படியே மெதுவாக வருடி விட்டுட்டுருக்காங்க. இந்த பக்கத்தில் நிஷா கிட்டே பூவனாக வந்து கேட்குறாங்க, இது என்ன புது கெட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த கையில் என் வாழ்க்கையை குறுக்க வந்துக்கிட்டே இருக்காருனா சூரியசரை விரும்புகிறேன்னு சொல்லி உனக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க. எனக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பாதி பேருக்கு தெரியுமே, அது சூரியசர் கூட தெரியுமே சொல்லி பூவனாக சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ சூரியசரை விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே சமீபத்தில் நடக்கிறத பார்த்தா எனக்கு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் தோணுது. நானே கஷ்டப்பட்டு கமலா அம்மாவை வந்து சம்மதிக்க வச்சு, ஆனால் அவரோட விருப்பம் இல்லாமல் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இவ வந்து கூட இடையூற வந்துக்கிட்டே இருக்கிறார் சொல்லி நிஷா சொல்கிறாங்க. அதனால தான் அவளை வந்து அடித்து போட்டலான்னு தான் போனேன், ஆனால் சூரியசர் பக்கத்தில் இருக்கிறனால அவள் செயினை பறிச்சுட்டு வந்துட்டுன்னு சொல்லி செயினை காட்டுறாங்க. அதை பார்க்குற நம்ம போனை வந்துட்டு இது தாலி செயின்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது கையில் கல்யாணம் ஆயிடுச்சா, இந்த விஷயம் தெரிஞ்சால் சூரியசர் வந்து அவர்கிட்ட பழக மாட்டாரே அப்படிங்கிறாங்க. அப்போ நிஷா சொல்கிறாங்க, ஒருவேளை சேதுபதி சொன்னது உண்மை தானோ, கையிலுக்கும் சூரியசருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த விஷயத்தை நம்ம சூரியசர்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து அந்த தாலி செயினை கையில் வச்சுக்கிறாங்க. அடுத்து இந்த பக்கத்தில் காலையில் ஆனதும் எல்லோரும் வந்துட்டு இங்கே வந்து செயின் ஸ்டாச்சிங் நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்க முடியும் சொல்லி நம்ம கையில் சொல்கிறாங்க. உடனே எங்களை சந்தேகப்படுறேன் சொல்லி போனால் வந்து கோவப்படுறாங்க. எங்கிட்ட வந்து மொபைலில் பென் கேமரா இருக்குது, நான் அதை பார்த்து செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி ஃப்ரீயாக செக் பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஆதாரமும் அதில் இல்லை. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட வந்து கேமரா இருந்திருக்கும், நம்ம அதில் பார்த்து கண்டுபிடிக்கலன்னு சொல்லி சூரிய சொல்கிறாங்க. அது எனக்கு சென்டிமெண்ட் செயின், எனக்கு அது வந்து ஆகணும், இப்படியே கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம கையில் சொல்கிறாங்க. அடுத்து இந்த பக்கத்தில் கையில் தனியாக உட்காந்துட்டு நான் இப்போ அவர் கூட செய்யணும்னு நினைக்கும் போது அவர் என்னை விட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இந்த செயின் என்னை விட்டு போயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படியாச்சும் எனக்கு அந்த செயின் கிடச்சாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அவள் பிரியா அங்கே வந்துட்டு, நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியுது கையில், நீ வந்து இது காணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அந்த பொருள் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த செயினை காட்டுறாங்க. இந்த அவனோட தாலி செயின் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க. இது எப்படி கிடச்சிதுன்னு சொல்லிட்டு பிரியா கிட்ட கையில் கேட்கவும், நான் வந்து சும்மா வாக் போயிட்டு இருந்தேன், அப்போ வயல்வெளியில் கிடந்துச்சு புல்வெளியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து இது யாரோ தான் வேணும்னு இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கையில் சொல்கிறாங்க. சரிப்பா, இதை சார்கிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்து சூர்யா கிட்டே வந்து காமிக்கிறாங்க. சூர்யாவும் பார்த்துட்டு அப்போ இது யார் பண்ண வேலையாக இருக்கோ சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அங்கே நிஷா வராங்க. நிஷா வந்துட்டு, சார் அந்த செயினை கொடுங்க சொல்லி கேட்குறாங்க. சார், இது தாலி செயின் ஃபஸ்ட்டு, இதை வந்துட்டு அவள் எதுக்கு போட்டிருக்கான்னு சொல்லி கேளுங்க. அப்போ அந்த செய்தி பேர் சார் சொன்ன மாதிரி இவளுக்கு கையில் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சூரியஸ் வந்துட்டு அது அவங்களோட பர்சனல், அதை நம்ம கேட்க வேண்டாம் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே கையில் வந்துட்டு, இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை, இது எங்கள் அம்மாவோடது, எங்கள் அம்மாவோட ஞாபகம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு போயிடறாங்க. பார்த்தீங்களா சார், அவள் வந்து எது கேட்டாலும் இப்படி தான் பேசுகிறாரு சொல்லிட்டு வந்துட்டு நிஷா அங்கேருந்து போயிடறாங்க. அடுத்து நம்ம கையிலும் பிரியா வந்துட்டு ஒரு கோயிலுக்கு, அங்கே இருக்கிற கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு, நான் அவர் கூட சேரணும், அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, நான் வந்து ஆயுஸ் முழுக்க அந்த தாலி சுமந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிட்டு அந்த தாலிச்சையை எடுத்து கையில் போட போகிறாங்க. அப்போ பிரியா இருந்துட்டு நெல்லு கையில், இந்த தாலி செயின் வந்து காணாமல் போய் மறுபடியும் கிடச்சிச்சின்னா அது வந்து சூரியசர் கையால் தான் வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ சூரிய சார்கிட்ட சொல்லி இதை நீ போட்டுக்கோ, நீங்கள் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்த மாதிரி ஆச்சு, உன் தாலி செயின் உனக்கு மறுபடியும் உனக்கு கிடைச்சதாகவும் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம கையில் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறோம், என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு என் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணிச்சு, நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு வந்து நல்லதாக நடக்கும் சொல்லி பிரியா சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே சூரிய சாரும் வர்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.